எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்னன்னா, காளான் வச்சு ரெண்டு விதமான டிஷ் பண்ணலாங்க. இது வந்து புதுசா பண்றேன் நான் உண்மையாவே, ஆனா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நானா யோசிச்சு இந்த மாதிரி டிஷ் பண்ணலாம் பண்ணலாம்ட்டு ஒரு ஒப்பீனியன்ல பண்ணினேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாமா? வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா, காளான் வச்சு ஒரு டிஷ் பண்ணலாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் காளான் ஒன்று தான், ஆனால் டிஷ்ஷு ரெண்டுங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னென்ன தேவையான பொருள் பார்த்துடலாம். கொஞ்சமாக காளான் வந்து நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்காங்க. முடிஞ்சளவுக்கு ரொம்ப குட்டியாக கட் பண்ணவே வேண்டாம். இந்த மாதிரி பெருசு பெருசாக வர மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்காங்க. இப்போ நம்ம இதில் வந்து 1/4 கப்பு வந்து நான் அரிசி மாவு போடுறேன். கார்ன்ஃப்ளார் மாவு வந்து சின்ன கப்பில் வந்து கார்ன்ஃப்ளார் மாவு போட்டுக்கிறேங்க. இந்த பொடி என்னென்னா, நம்ம ஆச்சி சிக்கன் 65 பொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொடி தான் இதில் சேர்த்துறேன். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இது வந்து நான் பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சேர்த்துறேங்க. நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டி எடுத்துக்கலாங்க. இந்த டிஷ்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, ரொம்ப போட வேண்டாம். நம்ம தாளிக்கிறப்பையும் கொஞ்சம் உப்பு போட வேண்டியது இருக்குது, அதனால் அதிகமாக போட வேண்டியது இல்லைங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மாவு வந்து இந்த மாதிரி கலந்துக்காங்க. ரொம்ப தண்ணியாக கலந்துட்டிங்கன்னா காளான் கூட ஒட்டாது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கலக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாங்க. எண்ணெயில் பொறிக்கிறது கூட என்ன பண்ணுவேன், எண்ணெயில் பொறிக்கிறது கூட இது கொஞ்சம் போட்டு தானே போடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு பண்ண வேண்டியதுதான். இப்படி போட்டு ஒன்றா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எப்படி எண்ணெயில் பொறிச்சிடலாம். எண்ணெய் வச்சுருக்குறேங்க. நம்ம வீட்டுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணாவே போதும். நான் கடலெண்ணெய் தான் ஊற்றி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த காளான் வந்து ஒவ்வொன்றா அப்படி போட்டு எடுத்துக்கலாங்க. மொத்தமாக போடாதீங்க, ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். முடிஞ்சளவுக்கு அப்படி பிரித்து பிரித்து போடுங்க. காளான் சீக்கிரமாக வெந்துடுங்க, ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. அந்த நம்ம மாவு போட்டிருக்க அந்த மாவு வேகிறது தான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுங்க. அந்த இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுப்பீங்களான்னு தெரியல, ஆனால் இந்த கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த பட்டைக்காளான் வாங்க வேண்டாம். இருந்ததுக்கு மொட்டுக்காளான் வாங்கினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப புதுசுங்க. இது நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க, ரொம்ப வேக வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம இன்னொரு டைம் குக் பண்ண போகிறோம், அதனால தான். நல்லா மனமாக இருக்குது, சிக்கன் சாப்பிட்ற ஃபீலிங் இருக்குது. நாங்களே சாப்பிடாதவங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்தா சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு தாங்க. எதுவுமே இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்லாம். ஹோட்டலுக்கோ கடைக்கோ நம்ம போனோம்னா கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் காளான. இப்போ அதுக்கு வந்து இது ஒரு டிஷ்ஷு, மொத்தம் 2 டிஷ்ஷு சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் இதில் இந்த டிஷ்ஷோட இது பார்த்திங்கன்னா ஹனி பெப்பர் காளானுங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு வந்து சோம்போ கடுகு எதுவுமே போட வேண்டாம். பூண்டை மட்டும் தோலை லைட்டாக உரிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணிடுங்க. எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்காங்க. எங்கள் வீட்டில் பூண்டு நல்லா சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் பூண்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறேங்க. பூண்டோட வாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொடை மிளகாயை இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது லேசாக வதக்கிக்கலாம், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கிறேங்க, அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் குடமிளகாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம காளானில் உப்பு போட்டிருக்குறோம். நான் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்காங்க, நான் சும்மா பேருக்கு தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த காளானில் கொஞ்சமான பாதி காளான் வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. ஹனி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் கொஞ்சம் காளான் ஜாஸ்தியாக சேர்த்துக்காங்க. ஏன்னா ஹனியும் பெப்பரும் தான் நம்ம இதில் சேர்த்த போகிறோம் இந்த டிஷ்ஷில். இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க.
மஞ்சள் சேர்த்துனதையுமே ரெண்டு ஸ்பூன் வந்து ஹனி சேர்த்திக்கிறேன். அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுக்காங்க முடிஞ்சளவுக்கு. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹனி சேர்த்திக்காங்க. ஹனி போட்டு வதக்கினதையுமே இறக்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மஞ்சத்தூளெல்லாம் போடவும் அந்த பூண்டோட ஸ்மெல்லு அந்த ஹனியோட ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம பெப்பர் தூவிடலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்காங்க. நான் கொஞ்சம் தூக்கலாகவே போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு காரம் ஆட் பண்ணிக்காங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. காளான் ஹனி பெப்பருங்க, சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம வேறு ஒரு தட்டில் மாற்றியாச்சுங்க. பின் வந்து கொத்தமல்லி தலையை லேசாக தூவிக்கலாம் மேலே. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்ணும் தான் எண்ணெய் வரும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நானே எங்கள் வீட்டில் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்காங்க, கடிக்கிறப்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அதே பேனல் தான் வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக சீரகம் போடுறேன், கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது ஒரு ஸ்பூன் சேர்த்துறேங்க. சின்ன ஸ்பூனுங்கிறதுனால பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்காங்க. இது வந்து காளான் மஞ்சூரியனுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள் கலரில் குடமிளகா சேர்த்துறேன். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிகப்பு கலரில் சேர்த்துனேன். இதில் கொஞ்சம் பெரியவங்காயம் அப்படி ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, அதையே போட்டு லேசாக வதக்கி விட்டுக்காங்க. இப்போது காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துறேங்க. கலர்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான். இதில் வந்து சாட் மசாலா கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுறேன். இதுக்கு வந்து லேசாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க, ரொம்ப போட வேண்டாம். ஏன்னா நம்ம காளான்லேயே உப்பு போட்டிருக்குறோம், அதே மாதிரி தான் இதுலேயும் உப்பு கம்மியாகவே சேர்த்திக்கிட்டேங்க. இப்போ நம்ம காளான் மஞ்சூரியன் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காளானையும் இதுலேயே இப்படியே சேர்த்திடலாம். இதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஹனி காளான் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. இது ரெண்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் காளான்லாம் ஒரு டைம் வாங்கிட்டிங்கன்னா ரெண்டு டிஷ்ஷாக பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, காளான் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் எதை பார்த்த மாதிரி இருக்காது. ஆனால் டேஸ்ட்வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹனி காளான் பெப்பருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காளான் மஞ்சூரியனுங்க, இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளே யோசிச்சு பண்ணதுங்க. இது பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்தேன், நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் மணி பிளான் நீங்களாக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுருந்தாங்க, உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனே நீங்கள் எதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. காளான் மட்டும் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்ததையுமே உடனே ரெண்டு டிஷ் ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான், நம்ம வீட்டில் இருக்க பொருளையே தான், எந்த இதுவும் இல்லை. நம்ம அவ்வளோ தான் செஞ்சு சாப்பிட்லாம், டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி ரெண்டு டிஷ்ஷுமே செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம கொக்கோ கோலா கொஞ்சம் குடிச்சுக்கலாம். சொல்கிற பார்த்தியே இல்லைங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொக்கோ கோலா பிடிக்கலைன்னா வேறு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கூட நீங்கள் பண்ணி இது பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த ரெண்டு டிஷ்ஷு சாப்பிட்டு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறப்போ செம்மையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. சொல்கிற பார்த்தியில் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள்.